ஒரு அடர்ந்த காட்டு வழியாக சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்களும் உங்களுடைய குழந்தைய மட்டும் தனியாக காரில் போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அந்த ரோட்டோட ஓரத்தில் ஒரு சின்ன பொண்ணு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன்னை முட்டியை கையால் கட்டி பிடிச்ச மாதிரியே முன்னும் பின்னும் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குழந்தைகிட்ட போய் காரை நிறுத்துறீங்க. நிறுத்தி அந்த குழந்தைய கூப்பிட்டும் பார்க்குறீங்க. கூப்பிட்டு அந்த குழந்தை திரும்பி பார்க்குது. ஆனால் திரும்பி பார்த்த அந்த குழந்தையோட முகத்தில் கண்ணு மூக்கு வாயின்னு எதுவுமே இல்லாமல் அதுக்கு பதிலாக வெறும் ஓட்டம் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்த அந்த நொடி, அதை பார்த்த அந்த சமயத்தில் நீங்கள் அந்த குழந்தைக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்களா, இல்லை அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுவீங்களா? இப்போ சொன்ன இந்த சம்பவம் வெறும் கதை கிடையாதுங்க. இது 2004 புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற மிஸ்டி மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். வீடியோ பார்த்து எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஃப்ளோரிடா மாகாணத்தை சேர்ந்த 16 பொண்ணு தான் மிஸ்டி மற்றும் அவங்களுடைய அம்மா ரெண்டு பேருமே ஒரு கிறிஸ்டியன். ஸோ அவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற பழக்கம் உண்டு. ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு நாளைக்கு, அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு அவங்களும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. பட் ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது. ஸோ மிஸ்டியோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க ரொம்ப பயந்த சுபாவம் உடவங்க. முக்கியமாக கார் ஓட்டும்போது ரொம்ப பயந்து தான் கார் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிற காரணத்துலேயே என்னமோ தெரியல, அவங்க நைட் டைமில் வந்து டிரைவ் பண்ணுறதை ரொம்பவும் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் சம்பவம் நடந்த அன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்க நைட் டைமில் டிரைவ் பண்ண வேண்டியதாக போயிருச்சு. மணி 5:30 மேல ஆயிருது. இப்ப இருந்து கிளம்புனா தான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவசரமா கார் எடுத்துட்டு தான் குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த இடத்த விட்டு போறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போய் சேர வழி ஃபுல்லாமே ஒரு காட்டு பகுதி, அது ஒரு ரூரல் ஏரியா. ஸோ ரூரல் ஏரியாங்கும் போது ரெண்டு சைடும் அறந்த காடாதான் இருக்குது, நடுவுல ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் போகுது. அதுவும் அந்த ரோடு ப்ராப்பரா கிடையாதுங்க, கரடு முரடான ரோடு தான். ஸோ ப்ராப்பரா வந்துட்டு அந்த இடத்துல ஓட்டவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சமும் குறைய ஆரம்பிக்குது. வெளிச்சம் குறைய 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 அவங்களோட பயம் ரொம்ப அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம மிஸ்டியோட அம்மாவுக்கு நைட் டைம்ல கண் பார்வையும் கொஞ்சம் மங்களா தாங்க தெரியும். ஸோ அந்த வண்டியோட லைட்டோட பவரை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. மிஸ்டியோட அம்மா அந்த காட்டு பகுதியில் வண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் மிஸ்டி அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க, இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு குழந்தைய நான் பார்த்தேன், வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே கோந்திருக்கு, அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு போய் உதவி செய்யலாம் சொல்லி கேட்குறா. பட் அவங்க அம்மா பயத்தில் இருந்ததுனால மிஸ்டி சொல்கிறதே காதலே போட்டுக்காமல் அவங்க அம்மா பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மிஸ்டி கத்தி கூச்சலிட்டு அந்த வண்டி நிறுத்த சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வண்டி நிறுத்துறாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் கத்துறேன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் மிஸ்டி சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு முன்னே சொன்ன உங்களுக்கு கேட்கலையா, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய நான் பார்த்தேன், அந்த பொண்ணு வந்துட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ரோட்டில் உட்காந்துருக்கா, அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுன்னு நினைக்கிறேன், நம்ம போய் அவள் என்னென்னு கேட்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், அவங்க வீட்டில் போய் விடலாம்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து லைட்டாக ஒரு பயம் வருது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு அங்கே இருக்கான்னு சொன்ன உடனே அவங்களால வந்து அந்த இடத்த விட்டு தாண்டி போக முடியல. சரி ஓகே யாருன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. மிஸ்டியோட அம்மா மிஸ்டி சொன்ன அந்த ஒரு இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக காரை நகர்த்தி போய்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் ஃபுல்லாக இருட்டாகலைங்க, கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து வெளியில் பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த குழந்தை எங்கே வந்துருக்கு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வராங்க. கொஞ்சம் தூரம் கிட்ட நெருங்க நெருங்க தான் தெரியுது, அது ஆக்சுவலாக குழந்தை கிடையாது, ஒரு 16-17 இருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க முடியல, ஏன்னா அந்த பொண்ணு வந்து பின்புறமாக பார்த்து உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன் முட்டியை கையால் கட்டி பிடிச்ச மாதிரி முன்னும் பின்னும் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை பார்க்கவே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாகவும் கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்ததுனால அந்த குழந்தைகிட்ட வண்டி நிறுத்தாமல் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வண்டி நிறுத்தி அப்படியே யூட்டன் அடிக்கிறாங்க. ஏன்னா யூட்டன் அடித்து திரும்ப வரும்போது கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐடியாவாக யூட்டன் அடித்து திரும்பி வராங்க. யாராக இருந்தாலும் வந்துட்டு ஒரு வண்டி வருது இல்லை லைட்டு வெளிச்சு அவங்க மேலே பட்டுச்சுன்னா நம்ம திரும்பி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த பொண்ணும் திரும்பி பார்க்கும். திரும்பி பார்க்கும்போது அவரோட ஃபேஸை பார்த்துடலாம். ஒருவேளை உண்மையாக பெண்ணாக இருந்துனா போய் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் வந்து வண்டியை திருப்பிட்டு ஹெட்லைட்டை வந்து அந்த பெண் மேலே அடிக்கிற மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தை அந்த டைமில் திரும்பி பார்க்கல. திரும்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்ட்டு திரும்ப காரை யூட்டன் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஒரு நொடி அவங்க ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா அந்த இடத்துல அந்த குழந்தை இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த குழந்தையை பார்த்தாங்க. ஆனால் திரும்ப யூட்டன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பெண் அங்கே இல்லை. அந்த பொண்ணு அங்கே இல்லாத பார்த்த மிஸ்ட்ரி பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா காரை கொஞ்சம் கொஞ்சமாக நகுத்தி நகுத்தி முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. மேபி அந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி தள்ளி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் காரை ரொம்ப மெதுவாக ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அந்த குழந்தைய அவங்களால பார்க்க முடியல. அப்போ மிஸ்டியோட அம்மா என்ன நினச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த பொண்ணு வந்த இடத்துக்கு திரும்பி போய்க்கலாம், மேபி அந்த காட்டு பகுதிக்குள்ளேருந்து அந்த பொண்ணு வந்திருக்கும், திரும்ப அதே இடத்துக்கு போயிருக்கலாம், இப்போ அந்த பொண்ணு சேஃபாக இருப்பான் நினைக்கிறேன், நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காரை ஓட்டி போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தாண்டி போனதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் டைம்லேயே மறக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை அவங்க கண்ணால் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்த அதே குழந்தை அதே மாதிரி அதே பொசிஷனில்
அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உட்காந்து கையை முட்டியால் காலை முட்டியால் கட்டி பிடிச்ச மாதிரியே முன்னும் பின்னும் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கார் சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது, ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைய அவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த கார் வரதுக்கு முன்னாடி அந்த பெண் அங்கே போய் அதே பொசிஷனில் கொண்டு அதே மாதிரி முன்னும் பின்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமாக ஸ்ட்ரேஞ்சாக தாங்க இருக்குது, நிச்சயமாக ஸ்கேரியாக தானே இருக்கும். அதுவும் இல்லாமல் மிஸ்டியோட அம்மா ரொம்ப பயந்த சுபாவமுடையவங்க. அதே சமயம் இப்போ மிஸ்டியும் பயத்தோட உச்சத்துக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிஸ்டி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு குழந்தைகிட்ட போய் வண்டி நிறுத்தாதீங்கம்மா, நம்ம ரிட்டன் வீட்டுக்கே போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, கண்டிப்பாக அங்கேருந்து இவ்வளோ வேகமாக இருக்கும் ஒரு பெண்ணால் வந்து இங்கே வந்து நிற்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல வேறு யாருமே கிடையாது, அவங்க போகிற ஒரே ஒரு கார் மட்டும்தான் இருக்குது, அந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு பகுதி, எந்த ஒரு வண்டி பஸ்ஸோ எது வரதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ நிச்சயமாக ஒருத்தனால வந்து இவ்வளோ வேகமாக வந்து இவ்வளோ தூரம் தாண்டி வந்து நிற்கவே முடியாது, ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மிஸ்டியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவங்களும் ஒரு தாய் தானே, ஸோ அவன் குழந்த மாதிரி தான் அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு சரி கிட்ட போய் நிறுத்துவோம், என்னென்னு காருக்குள்ளே இருந்து கேட்போம், நம்ம இறங்கி கீழே போக வேணாம், காருக்குள்ளேயே இருந்து கேட்போம், ஒரு வேளை உண்மையாலுமே அது பெண்ணாக இருந்ததுன்னா ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்டிக்கு ரொம்ப பயம் அதிகமாயிட்டு வேணாம் வேணாம்னு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக காரை அந்த பெண்ணோட கிட்ட போய் நிறுத்துறாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் மிஸ்டியை வந்துக்கிட்டு ஜன்னலை கீழே இறக்க சொல்கிறாங்க, ஏன்னா மிஸ்டி இருக்கிற சைடில் தான் அந்த பெண் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜன்னலை கீழே இறக்க சொல்கிறாங்க, பட் மிஸ்டி முடியாது எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரோட சீட்டுக்கு கீழே போயிட்டு கையை காதால் பொத்தின மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே முன்னே வந்து அந்த காரோட ஜன்னலை வந்து கீழே இறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கீழே இறக்க 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 மிஸ்டி அவங்க அம்மாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு சம்பவத்தை யோசிச்சு பாருங்க, மிஸ்டி வெறும் 16 வயசு சின்ன பொண்ணு, காரோட சீட்டுக்கு கீழே போயிட்டு அவங்க அம்மாவோட ஃபேஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வெளியில் என்னதை பார்க்க போகிறாங்க, என்ன சம்பவம் நடக்க போகுது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அவங்க அம்மாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும்தான் அந்த பொண்ணு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ மிஸ்டியோட அம்மா ஜன்னலை கீழே இறக்கினதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து கத்தி கூப்பிடுறாங்க, அந்த குழந்தையும் திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்த உடனே மிஸ்டியோட அம்மாவோட முகம் பயங்கரமாக பயத்தில் நடுங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த மிஸ்டியும் கதற ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா அவங்க அங்கே பார்த்த சம்பவம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா திரும்பி பார்த்த அந்த பெண்ணோட முகத்தில் கண் கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, இதுக்கு பதிலாக வெறும் ஓட்டம் மட்டும்தான் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே பதறி போன மிஸ்டியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, காரை ரொம்ப வேகமாக இயக்க ஆரம்பிக்கிறாங்க. சடனாக அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. போகிற வழியிலே மிஸ்டியோட அம்மாவும் சரி மிஸ்டியும் சரி ரொம்ப கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா பயத்தை பார்த்துக்கிட்டு மிஸ்டி அவங்க அம்மா கிட்ட கேட்குற, அம்மா நீங்கள் என்ன பார்த்தீங்க, அங்கே யார் அது, அந்த பெண் யார், நீங்கள் பார்த்தீங்களா, ஏன் இவ்வளோ பயப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அங்கே நடந்த சம்பவத்தை மிஸ்டியோட அம்மா மிஸ்டி கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை கேட்ட மிஸ்டியும் ரொம்ப பயத்தோட உச்சத்தில் போய் கதற ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு போன அவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. ஆனால் வந்து பார்த்த போலீஸ்க்கு நடந்த அதிர்ச்சி என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணுமே அங்கே இல்லை. வித்தியாசமான இந்த ஒரு கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உண்மையாலுமே அங்கேருந்து அது பேய்தானா இல்லை அங்கேருந்து சாதாரண குழந்தையா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. இந்த ஒரு கதை இன்டர்நெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது, இது ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லி தான் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்லையும் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அந்த இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களோட தாட்டை கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அந்த நம்ம சேனலுக்காக ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அந்த டெலகிராம் அக்கௌண்ட்டில் நீங்களாக ஜாயின் பண்ணுங்கள். மேபி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த டெலகிராம் அக்கௌண்ட்டில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருந்தாங்க அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் உங்களோட பேரை மென்ஷன் பண்ணியே நான் வந்துட்டு அந்த வீடியோவை போடுறேன். ஸோ இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நம்மளோட லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கும், என்னோட மெயில் ஐடியும் கீழே கொடுத்துருக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கும் வந்து நீங்கள் அந்த இன்சிடென்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நான் அதை பார்த்துட்டு அதை பற்றின வீடியோவை நான் தெளிவாக வந்து உங்களோட பேரை சொல்லியே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு திருநான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு ஜேகே சைனிங் ஆஃப்.